ஆட்சியில இருக்கும் போது வந்து இழிவா பேசுறதும் அதே போல எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டா கபட நீலக்கேணி வெடிப்பதும் வேடிக்கை ஆயிருச்சு எடப்பாடிக்குன்னு சொல்லிட்டு திமுக அறிக்கை விட்டு. எந்த அடிப்படையில் நீங்க கேள்வி கேக்குறீங்க? எதிர்கட்சியை சேர்ந்தவர் வேற வழி இல்ல பேசுறதுக்கு, அதனால இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அது உண்மை இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் ஒரே நிலைப்பாடுதான். இன்னைக்கு நாங்க 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான திட்டங்களை கொடுத்துருக்கிறோம். அவ்வப்போது மத்திய அரசு அகவலப்படி உயர்த்துறாங்க. அந்த காலகட்டத்தில் பிடித்தம் இல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி கொடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 2 முறை 6 மாதம் அந்த அகவலைப்படியை வந்து பிடித்த செஞ்சு தான் அரசு ஊழியர் கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொடுக்கப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் கொடுத்தாங்க, தேர்தல் பரப்புரையில் வெளியிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று திமுக அரசு அறிவிக்கவில்லை, திரு ஸ்டாலின் அறிவிக்கவில்லை. அதற்காக அரசு ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதை குறித்து தான் நான் நேற்றைய தினம் அறிக்கை விட்டேன். அதற்கு தான் இந்த பதில் அறிக்கை விட்டுருக்கேன். சர்க்கரைனா சொன்னா இன்னைக்கு அது வாயில் போட்டா தான் இன்னைக்கு. ஏன் இத்தனை 3 வருஷம் ஏன் நடைமுறைப்படுத்தல? ஆக தேர்தல் வரும்போது ஆசிய வார்த்தை சொல்லுவாங்க, வாக்குகளை பெற்றுவாங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு விட்டுருவாங்க. அதுதான் திமுகவுடைய வாடிக்கை. திராவிட கட்சிகளால எந்த பயனும் இல்லைனு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகளால எந்த பயனும் நாங்க அனுபவிக்கல. அப்புறம் ஏன் எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு? பயனே இல்லையில. அப்புறம் எதுக்கு எங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காரு மாறி மாறி? ஆக அவர் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி பாமக கட்சி. சார், ஜெயலலிதா மீது, ஜெயலலிதா மேல எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கு, இப்பவும் எப்பவும் இருக்கும். நேற்று ராஜ்நாத் சிங் பேசுறாரு சார், மத்திய அமைச்சர். பரவாயில்ல தானே, எங்கள் தலைவர் மீது இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள், மக்களுக்கு எப்படி தொண்டாற்றார்கள், அதெல்லாம் தெரிந்த காரணத்தினால எதிர்கட்சியினர் கூட எதிரணியில் இருக்கின்ற கூட எங்கள் தலைவர்களை புகழ்ந்து பேசுவது எங்களுக்கு மகிழ்ச்சி. இல்லை, உங்கள் வாக்குகளை குறி வச்சு அவங்க பேசலையா? வாக்குக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? வாக்குக்கு இது அதிமுக கட்சி, அவங்க பாரதிய ஜனதா கட்சி. நல்லது செய்தால் நல்ல பண்புள்ளவர்கள் பாராட்டுவாங்க, அந்த நிலையில் அவருக்கார் பாராட்டிருக்காரு. நல்லா செஞ்சால் உங்களால் சார் பாராட்டுங்க, தலைவர்களை பாராட்டுறாங்க. ஆமாங்க, மறைந்த தலைவர்கள் தான் பாராட்டுவது மரபு, மறந்த தலைவர் தான் பாராட்டணும். இன்னைக்கு அவர்கள் நாங்கள் இதுக்கு எங்களை அவர்கள் இருக்கிறாங்க, எப்படி எங்களை பாராட்டுவாங்க?